வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், அப்படியே ரேட்டிங் செஸ் பிளேயர், செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது இங்கிலீஷ் ஓப்பனிங், ஃபஸ்ட்டு பேசிக் ஓப்பனிங் தியரி சொல்லியிருப்பேன். அப்புறம் ஓப்பனிங் ட்ராப்ஸ் ஒரு ஆறு இருக்குது, ப்ளஸ் ஒரு பசில் இருக்குது. நீங்கள் இந்த பசிலுக்கு ஆன்சர் சொல்லி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கால்குலேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். வீடியோக்குள்ள போமா. சி ஃபோர்ன்றது இங்கிலீஷ் ஓப்பன். இது தியரி, ஓப்பனிங் தியரி வந்து E5 ரீப்ளே இருக்குது, நைட் F6 இருக்குது, நைட் C5 சிமெட்ரிக்கல் வெக்கேஷன் இருக்குது. இந்த மெயினாக மூணு பிளான் தான் இங்கிலீஷ் ஓப்பனுக்கு விளையாடுவாங்க. நம்ம இப்போ ஓப்பனிங் ட்ராப் ஒன்றா பார்ப்போம். ட்ராப் 1 E4 C5 சிமெட்ரிக்கல் வெக்கேஷன் விளாட்றாங்க. NC3 E5 E3 NE7 பொதுவாக இங்கே F6 விளாடுறாங்க, இங்கே E7 விளாட்றாங்க. NB5 D5 Q A4 விளாட்றாங்க. ஐடியா டிஸ்கவர் அட்டாக்க ஐடியா விளாட்றாங்க. இங்கே வரலாம், இங்கே விளாட்லாம், இது ஐடியா. இந்த இடத்துல பிஷப் D7 டிஸ்கவர் அட்டாக் பவர்க்கிறதுக்காக விளாட்றாங்க. இந்த மூவ் வந்து பிளண்டர் மூவ், ஏன்னா கிங் சேஃப்டி மறந்துட்டாங்க. ND6 எப்போ நீங்கள் ஒரு அட்டாக் பண்ணும்போது, டிஃபென்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மூவும் உங்களுடைய கிங் சேஃப்டியை கவனிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்கணும். ட்ராப் 2 C4 C5 நைட் F3 நைட் C6 D4 C1 கேப்சர் D4 நைட் கேப்சர் D4 G6 இந்த ஃபேன்சி டோர் பிசப் ஆடுறாங்க. இவங்களும் ஃபேன்சி டோர் பிசப் ஐடியா. பிஷப் G7 இந்த பொசிஷனில் பிஷப் B2 வந்து மைனஸ் பிளண்டர் இருக்கும், ஏன்னா இந்த டயகனல் வீக்னஸாக இருக்கும். இதுக்கு பசாமல் E3 ஆடிக்கலாம். இது ஆடாமல் பிஷப் B2 வராங்க, இது பிளண்டர் இருக்கும். நைட்டு நைட் பிஷப் கேப்சர் நைட். இப்போ ஈக்குவலாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, பட் இந்த செக் வரும்போது க்யூன் வச்சு மறைச்சாலும் சரி, நைட் வச்சு க்யூன் வச்சு மறைச்சாலும் சரி, நைட் வச்சு மறைச்சாலும் சரி, இந்த பிஷப் வரும். அதனால் அவங்க இப்படி ஆடுறாங்க. க்யூன் அடித்தா அந்த பிஷப் சப்போர்ட் இருக்கணும், பட் இது நல்ல போனால் இது பிளண்டர் தான். க்யூன் சாக்ரிஃபைஸ். இந்த சாக்ரிஃபைஸ் பேர் டிகாயின் பேர். டிகாயினா ஃப்ரீயாக ஒரு பீஸை கொடுக்குறது, காரணம் மெட்டீரியல் கெயின்காக. இப்போ இதெல்லாம் அடித்தான ஒரு வழியே கிடையாது. பிஷப் கேப்சர் பிஷப் ஒரே மூவ் இங்கே தான் வைக்கணும், வேறு மூவ் இந்த பக்கம் எஸ்கேப் ஸ்கொயரில் இங்கே தான் வைக்கணும். லாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் கெயின் கிடைக்குது. இந்த கேமை ஒயிட் இமீடியட்டாக ரிசைன் பண்ணுறாங்க. ட்ராப் 3 பார்ப்பாப்ப C4 நைட் F6 இது ஒரு பிளான்ஸ் இங்கிலீஷ் ஓப்பனில். NC3 D5 D4 பிஷப் F5 க்யூன் B3 நைட் C6 C கேப்சர் D4 இந்த பொசிஷனில் க்யூன் வந்து நைட் வந்து D4 ஆடுறாங்க. அவங்க ஐடியா என்னென்னா அடிச்ச அட்டாக்கு இங்கே ஃபோர்க்கு, இந்த ஃபோர்க் ஐடியாவில் நைட்டாக அடிக்கிறாங்க. பட் இது வந்து கரெக்டான மூவ்னா பிளண்டர் மூவ். க்யூன் A4 நைட் ட்ராப். இங்கே நைட் போக முடியாது, இங்கே நைட் போக முடியாது, இந்த நைட் ட்ராப் ஆகுது. பிஷப் புரிய வச்சு மறைச்சா க்யூன் கேப்சர் நைட். ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கெயின் பண்ணுறாங்க. இந்த கேமை ஒயிட் வின் பண்ணுறாங்க. ட்ராப் நம்பர் 4 பார்க்க போகிறோம். C4 இங்கிலீஷ் ஓப்பன். E5 பிளான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நைட் F6 E5 C5 இந்த மூணுமே மெயின் பிளான் சொல்லியிருந்தேன். இந்த கேமில் E5 பிளான் விளாட்றாங்க. நைட் C3 வழக்கமாக நைட் C3 தான் விளாடுவாங்க. க்யூன் செட் டெவலப் பண்ணுவாங்க, அவங்க கிங் செட் டெவலப் பண்ணுவாங்க. G3 ஃபேன்சி டப் பிசப் ஐடியா. பிசப் C5
பிஷப் ஜி டூ டி சிக்ஸ் ஏ த்ரீ நைட் வந்து சி சிக்ஸ் என்ஜி ஏ டூ பிஷப் இ சிக்ஸ் நைட் டி ஃபைவ் என் பி ஃபோர் என் பி ஃபோர் இது வந்து பிளண்டர் இந்த வீக்னஸ் மறுபடியும் வருது நைட் கேப்சர் நைட் பிஷப் கேப்சர் நைட் இப்போ பாருங்கள் இந்த டயக்னல் வீக்னஸ் ரெண்டு செஸ்ஸில் வந்து ரெண்டு மெயினான வீக்னஸ் இந்த ஏ ஃபோர் டயக்னல் வீக்னஸ் ஹெச் ஃபோர் டயக்னல் வீக்னஸ் கிங் சேஃப்டி எப்பயுமே பார்த்து விளாடணும் இல்லைன்னா ஒவ்வொரு கேம்லையும் இதே மெத்தடில் தான் போயிட்டுருக்கோம் ஒன்று இந்த சைடு அட்டாக் ஆகும் இந்த சைடு அட்டாக் ஆகி பி ஸ்டாப் ஆகும் கியூன் இப்படி வந்தீங்கன்னா இந்த பிஷப் லாஸ் ஆகும் போன கேமில் வந்து கியூன் ஏ ஃபைவ் அட்டாக் பண்ணாங்க இந்த ஏ ஃபோர் ஏ ஃபைவ் அட்டாக் போயிட்டும் பிளாக்கும் அட்டாக் பண்ணுவாங்க ஓப்பனிங்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு பீஸாக லாஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த கேம் பிளாக் ரிசைன் பண்ணுறாங்க ஃபிஃப்த்து ட்ராப் சி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் என் சி த்ரீ டி ஃபைவ் சி பான் கேப்சர் டி ஃபைவ் நைட் பான் கேப்சர் டி ஃபைவ் ஜி த்ரீ இங்கே விளையாடும் போது ஃபேன்சி டோ பிஷப் இது ஜி த்ரீ என் கேப்சர் என் பி பான் கேப்சர் சி த்ரீ இ சிக்ஸ் பிஷப் ஜி டூ ஃபேன்சி டோ பிஷப் இந்த டயகனல் ஃபேன்சி டோ பிஷப் பிஷப் இ செவன் ரூக் பி ஒன் ஷார்ட் கேன்சல் பண்ணிடுறாங்க ஃபாஸ்ட்டாக அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க கிங் சேஃப்டி அவங்களுக்கு ஓகே இங்கே ஒன்றும் கிங் சேஃப்டி ரெடி பண்ணலை இன்னும் ரெண்டு பீஸ் டெவலப் பண்ணாமல் இருக்கு குயின்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க அவங்க கிங்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு பானுக்கு ஆசைப்பட்டு இந்த பான் அடிக்கிறாங்க இது வந்து பிளண்டர் பிஷப் கேப்சர் பிஷப் ரூட் கேப்சர் பிஷப் இப்போ இந்த டயக்னல் வீக்னஸ் கவனிக்கலை ஒரு பானை ஆசைப்பட்டு அடிக்கும்போது இந்த ஃபேன்சிட்டோ டயக்னல் வீக்னஸை கவனிக்கலை கரெக்டாக பிளாக் பிளேயர் அதை யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு ரூட் லாஸ் இந்த ரூக்கை காப்பாற்றிடலாம் நைட்டு தூக்கி இப்படி போட்டு இந்த ரூக் காப்பாற்ற முடியாது லாஸ் போயிட்டு வந்து ஒரு மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுறாங்க இந்த கேமை சாரி பிளாக் எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணுறாங்க பிளாக் வின் பண்ணுறாங்க எப்பயுமே இந்த டயக்னல் வீக்னஸ் பார்க்கணும் ஒவ்வொரு கேம்லேயும் பார்த்தீங்கன்னா டயக்னல் வீக்னஸ் தான் கேம் லாஸ் ஆகிட்டே இருக்குது ஓப்பனிங் ட்ராப் விளாடும்போது ஓப்பனிங் கவனிக்கணும் ஓப்பனிங்கில் வந்து ட்ராப்ஸ் வராமல் இருக்கணும்னா அந்த டயக்னல் கவனிக்கணும் இந்த ரெண்டு டயக்னல் இந்த ஃபேன்சிட்டோ டயக்னல் ரெண்டு இந்த ரெண்டு டயக்னல் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் ஓப்பனிங் ட்ராப்ஸை ட்ராப் சிக்ஸை பார்ப்போம் சி ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் பிளான் நைட் சி த்ரீ இ சிக்ஸ் இ ஃபோர் என் சி சிக்ஸ் என்ஜி இ டூ இந்த ஜி நெட் இங்கே வருது இந்த நெட்டு இந்த நெட்டும் இந்த ஸ்கொயருக்கு வர்றதாக இருந்தால் அதனுடைய பிளேஸ் எழுதணும் இப்போ ஜி நெட் இங்கே வருதுன்னா என்ஜி இ டூன்னு சொல்லணும் இந்த நெட் இங்கே வருதுன்னா என்சி இ டூன்னு சொல்லணும் பி சிக்ஸ் ஜி த்ரீ நைட் இ ஃபைவ் ரெண்டு வீக்னஸ் இருக்கு இப்போ இந்த வீக்னஸ் எப்படி அவாய்ட் பண்ண இங்கே மேட்ரு இதுக்கு ஒரே வழி இதுதான் இந்த வீக்னஸ் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த விஷயம் கவர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பொசிஷனில் டி ஃபோர் நடுறாங்க இது டோட்டலாக பிளண்டர் மூ ஏன் பிளண்டர் மூணுன்னு நைட் எஃப் த்ரீ செக் மேட் இந்த மேட்டிங் ஒன் மூ மேட்டிங் ஒன்று கூட சில நேரங்களில் பிளேயர்ஸ் கவனிக்காமல் விளாட்றாங்க அதனால் அந்த மேட்டிங் ஒன்று வருது இப்போ இங்கே ஒரு மேட் த்ரெட் இங்கே ஒரு மேட் த்ரெட் இப்படி வச்சா இங்கே மேட் ஆகிடும் இப்படி வச்சா இங்கே மேட் ஆகும் இதுக்கு சொல்யூஷன் வந்து
நைட் இங்கே போகலாம் அல்லது இங்கே போகலாம். இந்த ரெண்டு இடத்துல போனாலும் தப்பு இல்லை. இங்கே போனால் பிஷப் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இந்த மேட் வராது. இந்த இடத்துல நைட்டு கியூன் ரெண்டு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இந்த ஒரு மூவ் வந்து கரெக்டாக ஆடி இருக்கணும், பட் இந்த மூவ் ஆனால் இந்த மூவ் ஆனால் கேம் இம்மிடியட்டாக லாஸ் ஆகிடுச்சு. நைட் எஃப் த்ரீ செக் மேட். மேட்டுன்னு ஒன்று பிகினர்ஸ் லெவலில் உள்ளவங்க கண்டிப்பாக படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிங் சேஃப்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். மேட் எண் ஒன்றுன்றது கிங் சேஃப்டியை பற்றி கற்றுக்கிறது தான், எந்த இடத்த வச்சா செக் மேட் வரும்னு தெரிஞ்சுக்கிறது தான் மேட் எண் ஒன் பழகணும். ஓகே, அடுத்து பசில் பகுதிக்கு போமா. இது செஸ் பசில் பகுதி. இந்த பொசிஷன் பாருங்கள், பிளாக் கிங் வந்து அன்கேசல்டு கிங்காக இருக்குது, செவன்த் ரேங்கில் ரூக் டாமினேஷனாக இருக்குது, கியூனு ரூக்கெல்லாம் குவாடினேஷன் ஆகுது, பீசஸ் குவாடினேஷன் ஆகுது. இப்போ இந்த பொசிஷனில் மேட்டின் ஃபோர் மூவ், எப்படி மேட்டின் ஃபோர் மூவ் வர்றாங்கன்றத பசில் செக்ஸெல்லாம் நீங்கள் ஆன்சர் எழுதிடுங்க, கமெண்ட் செக்ஸ்லாம் ஆன்சர் எழுதி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பசிலுக்கு கமெண்ட் கொடுங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அடுத்தடுத்த பசில்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். மேட்டின் ஃபோர்ன்றது கொஞ்சம் கடினமானது தான். மேட்டின் ஒன்று மேட்டின் டூ ஏற்கனவே முடித்தவங்க மேட்டின் ஃபோர் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மேட்டின் ஃபோர் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ராயல் ஜஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.